நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ரகசிய கல்யாணம், ரகசிய கல்யாணம் இல்ல, அம்மாவோட வேண்டுதல் இல்ல, நிறைய கண்டிஷன் சப்ளை இருந்தது. கல்யாணம் கண்டிஷன் சப்ளை மாதிரி நிறைய கண்டிஷன் இருந்தது. இவருக்கு திருப்பதியில கல்யாணம், கல்யாணம் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் நிறைய கண்டிஷன் இருந்தது. இருக்குது இருக்குது. அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. இல்லை, எனக்கு ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அந்த டைமில் ஒரு பெரிய காசப்பாக இருந்தது, பெரிய எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, எல்லா பேப்பரில் பத்திரிக்கைனா எங்கள் கல்யாணம் ஆகி நாங்கள் வரோம், போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ரோட்டில். திருப்பதியிலேருந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் போஸ்டர் எல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி பாதி மறந்து போச்சு. எனக்கு வந்து நிறைய மறந்துடும், அது நிறைய சண்டை உருவாக்கும்ல. இப்போ ஏதாவது இந்த இம்பார்ட்டண்டான டேட் மறக்கிறது நல்லது இல்லை. நல்லா சிலதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், கஜினி மாதிரி பச்சை ஊற்றி வச்சிருக்க மாதிரி அங்கங்க சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இருக்குமே தவிர எனக்கு எல்லாமே நல்ல மெமரி என்னோட சைடு இது. ஆனா இங்க ஹார்ட் டிஸ்க் ரொம்ப பெருசு, அதனால வந்து அது எப்படின்னா நம்ம பண்ண விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருக்கும். அவளோட சைட்ல இருக்கிறதெல்லாம் ஜென்ரல் லேடிஸ்க்கே இருக்கிற பிரச்சனை தான். என்னன்னா அவங்க பண்றதெல்லாம் அவங்களை மறந்துடும், அதெல்லாம் டெலிட் பண்ணுவாங்க, அன்னைக்கே டெலிட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டோ இல்ல அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பண்ணதெல்லாம் இருக்கு பாருங்க, காலம் அழியாது. ஆனா அந்த மாதிரி அடிக்கடி சொல்லி காமிக்கிறது தான் என்ன, இந்த மாதிரி 2010ல நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் டைம்லைன் பிரகாரம் சொல்லுவாங்க. டைம் லைன்ல அப்போ இப்போ சப்ப சண்டைக்குலாம் வரும். அதான் சொல்லுவேன், அப்பெல்லாம் ஞாபகப்படுத்துவதில்ல, நான் பண்ண எனக்கே தெரியாது இல்லை, நம்ம பண்ணோமான மாதிரி இருக்கும் எனக்கு. இங்கே இருந்து வேறு இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், வேறு இப்போ ஊர்ல இருந்து வர ட்ரெயினில் வந்துடுவார், ரயில்வே ஸ்டேஷன் போய் பிக்கப் பண்ணலாம் சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து நான் அவர் வந்து ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண வச்சேன். கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ பிடிச்சிருந்தா 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருப்பேன். அது விட்டு நான் ஹாஃப் அன் அவர் போய் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பார்த்தனே இருக்கு, எப்பனா நம்ம கூடுவாங்க இங்க எவ்ளோ 2-4 ட்ராக் தான் இருக்கு, நானும் அங்க எத்தனை ட்ராக் இருக்கு, எத்தனை ட்ரெயின் போகுது, அப்போ அத்தனை ட்ரெயின் போகுது, நானும் அங்க தான் இருந்தேன், நான் சொல்லி காட்டவே இல்ல. அது ஒரு நாள் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி காட்டிட்டே இருக்கு. நானா சொல்லி காட்டுங்க, நீ நீங்க கல்யாணம் ஆயிரு 1 இயர் நான் எதுவுமே சொல்லலை. அவர் அவரோட டெம்பர் ஃபுல்லாகவே காட்டிட்டேன், டெய்லி எதுக்கு அப்படி காட்டுறேன், எதுவுமே 1 இயர் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நான் என்னோட டெம்பர் காமிச்சேன், அப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ இல்லை அதெல்லாம்